வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிட்டு வர்றோம் இப்போ இந்த சனி மாந்தியை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த சனி மாந்தி அப்படின்னாலே பொதுவாக எல்லாருக்கும் ஒரு பயம் உண்டு மாந்தினாலே அழிவை சொல்லக்கூடியவர் மாந்தி வந்து ஒரு விஷயத்தை அழிக்கக்கூடியவர் மாந்தினால் ஒரு அழிவு ஏற்படுதுன்னு ஸோ மாந்தினால் ப்ளஸ்ஸும் இருக்குது காணாமல் போனவர்கள் இருக்காங்க நிறைய பேர் மாந்திக்கு வந்து அந்த வீட்டில் காணாமல் போனவங்க இருக்காங்க திருமணம் ஆகாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி திருமணமே இல்லை மேக்சிமம் ஆண் வாரிசு இல்லாமல் இருக்காங்க அதே மாதிரி சித்தப்பா மூத்த சகோதரர் இவங்களுக்கெல்லாம் லைஃப் நல்லா இல்லை சித்தப்பாவுக்கு சரியாக இருக்காது சித்தப்பாவுடைய லைஃப் நல்லா இருக்காது அதே மாதிரி மூத்த சகோதரருக்கு வந்து மனவாழ்வு பிரச்சனை உண்டு மனைவி வழியில் பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து பிரச்சனை இருக்கும் மனைவி வழியில் பூர்வீக சொத்து பிரச்சனை இருக்கும் மனைவிக்கு சுகஸ்தான பாதிப்பு வந்துடுது மனைவிக்கு மார்பு சம்பந்தமான மார்பக புற்றுநோய் மார்பக சம்பந்தமான பாதிப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பூர்வீக சொத்தில் பிரச்சனை உண்டு கண்டிப்பாக வந்துடுது அதே மாதிரி மனைவி வழியில் குழந்தை இல்லாதவங்க இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது இந்த குப்பை கூலம் நிறைந்த பகுதி குப்பை கூலங்கள் நிறைந்த பகுதியில் குடியிருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலில் புண்ணு வராமல் பார்த்துக்கிறணும் ஏற்கனவே அவங்க சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் காலில் புண்ணு வந்துச்சுன்னா காலை கட் பண்ணி எடுக்கிற மாதிரி சூழல் வந்துடும் மாதிரி தந்தை வந்து அப்பா வந்து ஒரு கையெழுத்து போட்டு ஏமாந்துடுறாரு ஏதாவது ஒரு செக்லையோ டாக்குமெண்ட்லேயோ கையெழுத்து போட்டு பிறந்தவங்களுக்கு சொ சொத்தை ஏமாற்றி கொடு ஏமாந்து சொத்தை விற் கொடுத்துட்டு வந்துடுறாரு விட்டு கொடுக்குறாரு அல்லது கையெழுத்து போட்டு வேணான்ட்டு வந்துடுறாரு அதே மாதிரி தான தர்ம சிந்தனை அவங்ககிட்ட இருக்கும் நிறையா கோயிலில் போய் தான தர்மம் பண்ணுறாங்க அன்னதானம் பண்ணுறாங்க கோயிலில் உழவார பணி கோயிலில் போய் பணி செய்கிறவங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய உள்ளூரில் பொது சேவை ஈடுபாடு கவுன்சிலர் பதவி உள்ளூரில் பதவி சேர்மனாக இருக்கிறது கவுன்சிலர் பதவி வகிக்கிறது அந்த மாதிரி அந்த கிராம கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊராட்சி ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி கவுன்சிலரு இந்த மாதிரி இருக்கிறது அவங்கள்ட்ட நிறையா பேர் இருக்காங்க நிறைய நாட்டு வைத்தியம் பார்க்குறவங்க இயற்கை சார்ந்த வைத்தியம் பார்க்குறவங்க அதே மாதிரி டாஸ்மார்க்கில் பணிபுரிகிறவங்க மதுபான ஆலையில் பணி புரிகிறவங்க ரசாயன தொழிற்சாலையில் பணி புரிகிறவங்க ரசாயன தொழிற்சாலையை வச்சுருக்கிறவங்க அதே மாதிரி மதுபான உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிலதிபர்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸ்கிராப் பிஸ்னஸ்ஸு சூப்பராக பண்ணுறாங்க ஸ்கிராப் எடுத்து நல்லா அன்றைக்கி டாப் லெவலில் இருக்காங்க இப்போ கோயம்புத்தூர் பகுதி எடுத்துகிட்டிங்கன்னா மேக்சிமம் கரூரை சேர்ந்தவங்க தான் அதிகமாக கோயம்புத்தூரில் ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அந்த கரூர் பக்கத்தில் கரூர் தோகமலை கரூர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த பாளையம்ங்கிற ஊர் பாளையம் கரூர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஈசனத்தம் அந்த அந்த பகுதி பாளையம் அதாவது எப்படின்னா வீரப்பூர் மலைக்கு மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் கோவையில் கொங்குமண்ணில் நிறைய பேர் ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதில் நிறையா வாடிக்கையாளர் எனக்கு உண்டு பாளையம் அதாவது அந்த கரூருக்கு மேற்கு கிழக்கு பகுதியில் பாளையம் இதெல்லாம் வரும் அதாவது கல் கரூர்லேருந்து நம்ம மணப்பாறை போகிற ரூட்டில் தோகமலை அந்த பகுதியில் சேர்ந்தவங்க பாளையம் அந்த பகுதியை சேர்ந்தவங்க தான் இங்கே கோயம்புத்தூரில் நிறைய பேர் ஸ்கிராப் பண்ணுறாங்க ஸோ அவங்களுடைய ஜாதகங்களை ஆய்வு பண்ணதில் அந்த சனிமாந்தி நிறைய எனக்கு வாடிக்கையாளர் அவங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சனிமாந்தி சேர்க்கை இருக்குது அப்போ என்னுடைய குழு கொடுத்த கலை கரெக்டு தானே எனக்கு குருநாதருக்கு எனக்கு கொடுத்த கலை கரெக்டு தானே அதை பார்த்தா ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ணுறாங்க மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு வந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைகளுக்கு ஒரு ஏழு வயசு காலகட்டங்கள் வரைக்கும் குழந்தைகளுக்கு தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இடம் பூமியில் இதனால் ஆதாயம் அவங்களுக்கு உண்டு அதனால் அவங்களுக்கு லாபம் உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சொத்தை வாங்கி மொத இள அதாவது பூமியால் பூமியால் ஆதாயம் உண்டு ஏன்னா சனித மண் மண்ணுனால் ஆதாயம் உண்டு சனி மண் தத்துவம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அந்த காஸ்டிங் கம்பெனிஸ் வச்சுருக்காங்க ஃபவுண்ட்ரிஸ் வச்சுருக்காங்க நிறைய ஃபவுண்ட்ரி அதிபர்களுடைய ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூரில் தண்ணீர் பந்தல் பகுதிகளில் நிறைய ஃபவுண்ட்ரிஸ் இருக்குது அதில் நிறையா பேர் எனக்கு வாடிக்கையாளர் இருக்காங்க அவங்களுடைய ஜாதகங்களை பார்த்திங்கன்னா சனிமாந்தி தொடர்பு இருக்குது அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய தீய பழக்கங்கள் இவங்களுடைய கேரக்டர் வந்து ஒரு காலத்தில் அதை குரு குரு பார்க்கணும் சனிமாந்தி சேர்ந்து குறுப்பாத்தா அவங்களுடைய தீய பழக்கத்தை விட்டுட்டு வெளியில் வந்துடுறாங்க ரொம்ப காலமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தேங்க இப்போ விட்டுட்டேங்க அப்படின்னு சொல்கிறவங்க ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா மாந்தி இருக்கும் அது அதேதான் சுபர் பார்த்துருக்கும் ஸோ இந்த சனினால் அதே மாதிரி மருத்துவர்கள் நிறையா இந்த ஆர்த்தோன்னு சொல்லக்கூடிய மருத்துவர்கள் அதே மாதிரி பல் மருத்துவர்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இரும்பு சம்மந்தமான தொழிற்சாலை வச்சுருக்கவங்க லேத்து சிஎன்சி இந்த மாதிரி இரும்பு சம்மந்தமான தொழில்கள் செய்யக்கூடியவங்க எண்ணெய் ஆலை செக்கு ஆலை எண்ணெய் ஆலை இதெல்லாம் வச்சுருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சனிமாந்தி ஸோ சனினால் மாந்தினால் ஸோ மாந்தி சனியோட நட்சத்திரத்திலேயோ சனிமாந்தி சேர்ந்தாலோ இவ்வளவு நன்மைகளும் இருக்கிறது மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்